ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம், பார்பி பொம்மைங்கள்லாம், யசோதை மாதிரியும் ரோகிணி மாதிரியும் அவங்களோட யசோதையோட தோழிகள் மாதிரியும் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இதோட கண்ணனும் செஞ்சுருக்கோம். அது கண்ணன் எப்படி செஞ்சுருக்கோன்னு இதில் சொல்லி தரேன். இந்த பார்பி பொம்மைங்கள்லாம் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸில் போட்டுருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் தர்றேன், பாருங்கள். அந்த லிங்கெல்லாம் பாருங்கள். இது இப்போ வந்து ரீசண்டாக கண்ணன் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி கண்ணன், பாலக்கண்ணன், பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பொம்மையை வாங்கிக்கணுங்க. குட்டி பொம்மை, இது வந்து முட்டியும் போடும், இது உக்காடுற மாதிரியும் இருக்கும். இந்த கூட இதோட அட்டாச்சு தான் கொடுத்துருக்காங்க. இது தொட்டிலில் படுக்கிற மாதிரியும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி எடுத்து செய்யலான்னு, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். இது பாருங்கள், கண்ணன் பொம்மைக்கு நான் இந்த பொம்மை வாங்கியிருக்கேன். இதோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு செய்வோம். இப்போ வந்து இது தலையை தனியாக எடுத்துருவோம். தலையை தனியாக எடுத்து ஹேர் செய்கிறதுக்கு, இந்த பொம்மையோட ஹேர் எப்படி செய்யணும், பார்பி பொம்மைக்கு எப்படி தனியாக அட்டாச் பண்ணுறது, அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் பொம்மைக்கு எப்படி அட்டாச் செஞ்சுருக்கோன்னு. இது வெறும் எம்ப்ராய்டிங் நூலில், கருப்பு கலர் நூல் தாங்க. உள்ளன்லையும் செய்யலாம், இருந்தாலும் இது நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது. கொஞ்சம் நீட்டாகவே எடுத்துக்கிட்டோம், அப்போ தான் உங்களுக்கு கொண்டையும் போட்டு செய்யணும். பாருங்கள், இது உள்ள இதே போல் ஹோலில் முடித்து போட்டு இந்த மாதிரி எடுப்போம். அந்த இதில் என்னோடய யூடியூப் சேனலில் எப்படி ஹேர் செய்கிறதுன்னு கூட நான் அதில் போட்டிருக்கேன். பாருங்கள், இது ஃபுல்லாக இது மாதிரி செஞ்சுக்கணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இது போல் சென்டரில் கிருஷ்ணர் கொண்டைன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிவிட்டு மீதி எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் அவர் வந்து எப்பயுமே கொஞ்சம் முடியெல்லாம் கீழே வச்சுருப்பார், அந்த இது போல் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே அந்த ஊசியில் நூல் போட்டு செய்யணும். ஊசியில் குட்டி குட்டி ஓட்டை போட்டு அந்த நூலை உள்ளே விட்டு இது மாதிரி தைக்கணுங்க. தைச்ச அப்புறம் ஒரு குட்டி வளையல் உள்ளே வச்சு நல்லா கண்ணன் கொண்ட மாதிரி போட்டு விடணும். இது கிருஷ்ணர் கொண்டை ரொம்ப ஃபேமஸ், நம்ம குழந்தைங்களுக்கு போகலாம். நாங்கள் இது பொம்மைக்கு போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், இதை செஞ்சிட்டோமா பாருங்கள், மீறி இருக்கிற முடிங்கள்லாம் அவரில் அந்த காலத்தில் ஹிப்பின்னு சொல்லுவாங்களா அந்த மாடல் செஞ்சுருக்கோம். இவர் வந்து இயற்கை பிரியர், அதாவது நிறைய நகை, முத்து, மணி, மாலைகள் எல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். இவருக்கு வந்து பட்டு துணியில் போட்டு, இங்கே பாருங்கள் எவ்வளோ நகை இதெல்லாம் போட்டிருக்கோம். கையில் புல்லாங்குழல் கொடுத்துருக்கோம். கொண்டை போட்டு அவருக்கு வந்து நாங்கள் இது வச்சுருக்கோம். எவ்வளோ நகைங்க போட்டிருக்காரு பாருங்கள், மேலே கொண்டை மேலே மயில் இறகையும் வச்சுருக்கோம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கோம், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே பண்ணிவிட்டு ஹேர் பண்ணிவிட்டு இதெல்லாம் நகைங்கள்லாம் போடணும். இது எதுக்கு அப்படின்னா, நான் வந்து கண்ணனின் லீலைகள்னு சொல்லிவிட்டு என்னோடய யூடியூப் சேனலில் டிராயிங் மூலமா பசங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி பொம்மைங்களில் வச்சு ஒரு அதோட கான்செப்ட் மாதிரி கதைங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கண்ணன் பிறந்த ஊரில் இருந்து அவர் வளர்ந்த இடம் யசோதை கிட்ட எப்படி வளர்ந்தாங்க, பிருந்தாவனத்தில் எப்படி வளர்ந்தாங்க, இவங்கள்லாம் யசோதையுடைய தோழிகள் பாருங்கள் எல்லாமே. அதில் வந்து ஒரு ஃபாரின் லேடி கூட நாங்கள் வச்சுருக்கோம், இவங்க தான் யசோதை. யசோதை இது கண்ணனின் வளர்ப்பு அம்மா. அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க வந்து பலராமனோட அம்மா, வளர்ப்பு அம்மா. அவங்க வந்து ரோகிணி தேவி. இவங்க எல்லாருமே தோழிகள். இவங்க பேர் சுமதி, ராணி, புஷ்பா, நிறைய பேருங்க இருக்காங்கங்க. இவங்க அந்த கண்ணனின் லீலைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். இவங்க எப்பயுமே அந்த பிருந்தாவனத்தில் வீட்டில் எப்பயுமே இந்த தோழிகள் வெண்ணெய் எடுத்துட்டு இருப்பாங்க, மாடுங்களை குளிப்பாட்டுவாங்க. நிறைய யசோதை அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தோழிகள் இருப்பாங்க. அதை பற்றி நான் யோசிக்கிறேன் சேனலில் ஒரு குட்டி கான்செப்டாக கண்ணனின் லீலைகளில் வந்து பொம்மைங்களை வச்சு பசங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி செய்யலான்னு ஒரு இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு இந்த பொம்மைங்களாம் ரெடி பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து பாலக்கண்ணனையும் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த தோழிகளோட விளையாடுறதுக்கு மாதிரி, ராதையோட விளையாடுற மாதிரி பெரிய கண்ணனும் ராதையும் செய்யணும். அது அடுத்த இதில் செய்யலான்னு இருக்கேன். நீ எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே நாங்களே கையிலையே செஞ்சது தான். பாவாடையெல்லாம் மிஷினில் தைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறது தான். பார்பி பொம்மை தனியாக விற்கிது பாருங்களேன், அதில் செஞ்சது தான். இது பாருங்கள், இதுவும் அந்த பாவாடைங்கள்லாம் எவ்வளோ. இது வந்து யசோதை. எப்படி